हाय फ्रेंड्स वेलकम टू यस्मा समायल इनकी नम्बर वीडियो नम्बर पाकप रेसिपी सूपरान और नूडल्स रेसिपी दांगा पाकपोम इनकी नम्बर रेस्टोरेंट स्टाइल सूपरान वेज नूडल्स एप्पड़ी सेयलान पाकलाम अदु एप्पड़ी सेयलान पाकறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கற ஆப்ஷனை தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்। ना इनकी आटा नूडल्स इदुक्कु मुट्टकोस कैरेट बीन्स पट्टानी कोडै मिलगाय एडुत्तु वेच्चिरुक्केन पेरिय वेंगायम ओरे ओरु तक्काली कारत्तुक्काग रेंडे रेंडे पच्चै मिलगाय एडुत्तु वेच्चिरुक्केन मूणु मुट्टै एडुत्तुक्कलाम। इप्पो कड़ाइल तन्नी ஊத்தி வெச்சிருக்கங்க எதுக்குனா நம்ம நூடுல்ஸ் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுடு தண்ணியில போட்டுட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இறக்க போறோம்। அதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, கூடவே ஆயில் சேர்த்துக்கோங்க। இப்போ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நூடுல்ஸ் வந்து தண்ணில இருக்கட்டும், அதாவது சுடு தண்ணில போட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம்। இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நூடுல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு। நம்ம கையில எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இல்லாம இருக்கணும், அதே போல வெந்து இருக்கணும், ரொம்ப கொலகொலன்னு ஆகிரக்கூடாது। கரெக்டான பதத்தில் பார்த்து கரெக்டாக நிறுத்திடுங்க। பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், சுடு தண்ணியை வடிச்சிட்டு। இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம்। எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அதாவது சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா, 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க। அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க। நமக்கு வெங்காயம் தக்காளி ரொம்ப கொலகொலன்னு வேகணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வதக்கி விட்டால் போதும்। இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம்। முட்டைக்கோஸையும் சேர்த்துட்டு நல்லா 2 பரட்டி விட்டுக்கோங்க। இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம், கூடவே பச்சை மிளகாய், அதாவது கேப்சிகம் சேர்த்துருக்கோம், பீன்ஸ் சேர்த்துருக்கோம், இதையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க। பட்டாணி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி தாங்க சேர்த்துருக்கேன்। இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா காய்க்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம்। தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க। காய் வந்து எண்ணெயிலேயே வதங்கினா போதுங்க, நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்ல। ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காயெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் முட்டையை சேர்த்துக்கலாம்। நான் இன்றைக்கி நூடுல்ஸ்க்காக எடுத்துருக்க முட்டை பார்த்திங்கன்னா 3, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க। முட்டைக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம்। தூளுப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் முட்டை நமக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும்। முட்டையை நல்லா தூளுப்பு சேர்த்துறதுக்கு அப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க। முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம காயோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்। இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் காயோடவே சேர்த்து கிளறிக்கிறேன்। முட்டை இப்போது காயோடவே சேர்த்து கிளறும்போது நமக்கு முட்டை காயும் உதிரி உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்। பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு, முட்டை நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துருச்சுங்க। பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காயும் முட்டையும் நம்ம உதிர்த்து விடும்போது எப்படி தனித்தனியாக உதிர்ந்து வருதுன்னு। இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும்। இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நூடுல்ஸை வேக வச்சுட்டு அதை பச்சை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் எடுத்து சேர்க்க போகிறோம்। அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கெச்சப் சேர்த்துருக்கேங்க। கெச்சப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம்। கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்। இப்போ கூடவே நம்ம நூடுல்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்கல்ல பேக்கெட் மசாலா, நூடுல்ஸ்குள்ளேயே இருக்கும் இது, அதையும் சேர்த்துக்கலாம்। நீங்கள் எந்த நூடுல்ஸ் கடையில் வாங்கினாலுமே அதுக்கான மசாலா உள்ள பேக்கிங்லேயே இருக்குங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க। அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி நூடுல்ஸில் இல்லை அப்படின்னா நமக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம்। கொஞ்சம் போல் உப்பு, மிளகாத்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க। இப்போ மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சு வச்சிருந்த நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை சேர்த்துட்டு மென்மையாக கிளறி விடுங்க. ரொம்ப மைய கிளற வேணாம், நூடுல்ஸ் உடஞ்சி போகிடும். ஓரளவுக்கு கிளறிக்கலாம். இப்போ நூடுல்ஸில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தனதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட நூடுல்ஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செமையாக இருந்தது. ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ரெசிபிங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.